வெல்கம் டு தி ஷோ, திஸ் இஸ் மிஸ்டர் பிச்சு ரிவ்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் நியூ டிஜிட்டல் ரீஸ்டோரேஷன் ரீமாஸ்டர் ப்ராசஸிங் மெத்தடில் ரிலீஸ் ஆன புரட்சி தலைவர் எம்ஜிஆரே தயாரித்து நடித்த பிளாக் பஸ்டர் படமான அடிமை பெண் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்றவங்க காலில் இருக்கிறவங்க உழைச்சிட்டு கடைசியாக உங்கள் கால் விலங்கு உழைக்க வரலாமா? தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய். அடிமை பெண் படம் ஃபர்ஸ்ட் 1969 ரிலீஸ் ஆச்சு. அன்றைய காலகட்டத்தில் மிக மிக அதிகப்படியான வசூல் சாதனையை புரிஞ்ச படம் இதுதான். அதற்கப்புறம் பல வருஷம் அந்த வசூல் சாதனையை யாராலுமே எட்டி பார்க்க முடியல. மீண்டும் அந்த பிரம்மாண்ட வசூல் சாதனையை முறியடிச்சது எம்ஜிஆர் தான். 1975 ரிலீஸ் ஆன உலகம் சுற்றும் வாலிபன் படம் தான் அது. அதுக்கப்புறம் அந்த படத்துல வசூல் சாதனை கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1979 சிவாஜியோட திரிசூலம் படம் பிரேக் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 1 crore தியேட்டர் டிக்கெட்ஸ் அந்த காலத்துல அந்த படம் சேல் பண்ணி ஒரு புது பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துடைய ரெக்கார்டை கமலுடைய அபூர்வ சகோதரர்கள் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாட்ஷா படையப்பான ரெக்கார்ட் பிரேக்கிங் ட்ரெண்ட் வேற மாதிரி மாறி போச்சு. இந்த கதையெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பான்ட்டு இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச வரலாறு தான். என்ன இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில அவங்களும் இதெல்லாம் மறந்துதான் போயிட்டாங்கன்னு சொல்லணும். இருந்தாலும் ஆட்டோகிராஃப் படம் மாதிரி அவங்களுடைய பழைய நினைவுகளை நினைவூட்டும் விதமா இந்த அடிமை பெண் வந்திருக்கு. வாங்க இந்த படத்துல கதையை கொஞ்சம் பார்க்கலாம். பதவி ஆசைக்கும் வெளி உணர்ச்சிக்கும் ஆதாரம் என்ன நேருங்கிறத தவளவர்கள் சரித்திரமே நமக்கு எடுத்துக்காட்டும். ஆதாரத்துக்கு அகங்காரத்துக்கும் நீ அடிமையா, ஏன் எதுக்குமே நீ அடிமையா. அசோகன் தான் இந்த படத்துடைய மெயின் வில்லன். அவர் ஒரு நாட்டுடைய ராஜா. ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது காட்டுல குளத்துல 4 பெண்கள் குளிக்கிறாங்க. அதுல எம்ஜிஆரோட அம்மாவும் ஒருத்தர். எம்ஜிஆர் கை குழந்தையா இருக்க நேரத்துல அவங்க அம்மா கிட்ட தவறா நடக்கிறாரு அசோகன். என்னுடைய ஆசைக்கு இணங்கலனா கை குழந்தையான எம்ஜிஆர மிதிச்சு கொண்டுருவேன்ட்டு காலை தூக்கி அந்த பச்சை குழந்தைய மிதிச்சு கொள்ற நேரத்துல எம்ஜிஆரோட அம்மா கோபத்திலையும் ஆவேசத்திலையும் அசோகனுடைய வலது காலை துண்டா வெட்டிடுறாங்க. இதுல எம்ஜிஆரோட அம்மாவா நடிச்சவங்க பண்டிரிபாய். அவருடைய வீட்டுக்கார நடிச்சதும் எம்ஜிஆர் தான். என்ன ஒரே ஒரு சீன் தான் வருவாரு, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எம்ஜிஆர் தான் ஹீரோ. இந்த பிரச்சனை எல்லாம் கேள்விப்பட்டு சமாதானம் பேச வந்த அப்பா எம்ஜிஆரையும் சண்டை போட்டு சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிடுறாரு அசோகன். அதுக்கப்புறம் பண்டரிபாயோட நாட்டையே சூறையாடி அங்க இருக்க பெண்களை எல்லாரையும் அடிமைப்படுத்துறாரு. பச்சை குழந்தையா இருக்க எம்ஜிஆர சிறையில் அடிச்சு வெறும் 3 உயரமுள்ள இருட்டறையில மட்டும் போட்டு ஒரு மிருக மாதிரி பேச தெரியாத ஒரு கூணனா வளர்றாரு. எம்ஜிஆரோட அம்மா மட்டும் எப்படியே தப்பிச்சு ஒளிஞ்சு வாழ்ந்து வராங்க. என்றாவது ஒரு நாள் தன் மகன் எம்ஜிஆர் திரும்ப வருவார், இந்த நாட்டையும் இந்த நாட்டில் இருக்க எல்லா பெண்களோட அடிமைச்சங்களையும் விலக்குவார்ன்ட்டு அவங்க அம்மா காத்துட்டு இருக்காங்க. எப்ப இந்த நாட்டில் இருக்க எல்லா பெண்களோட அடிமைச்சங்களை விலங்குதோ அப்பதான் என்னுடைய காலில் இருக்க சங்கிலையும் விலக்குவேன்ட்டு வைராக்கியத்தோட வளர்றாங்க பன்னீர்பாய். பிறகு எம்ஜிஆர் வளர்ந்து எப்படி இந்த ஜெயிலிருந்து தப்பிச்சாரு, எப்படி ஆயக்கலைகள் 64 ஜெயலலிதா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு, மீண்டும் போரிட்டு சிங்கத்தோடலாம் சண்டை போட்டு எப்படி தன்னுடைய நாட்டை கைப்பற்றினாருன்றது தான் அடிமை பெண்ணுடைய ஸ்டோரி. இந்த மாதிரி பழைய படம் ரீமாஸ்டர் பண்ணி இது வரைக்கும் எம்ஜிஆர் படம் 2 வந்திருக்கு. 1 1001, இன்னொன்னு நினைத்ததை முடிப்பவன். இந்த 2 படத்துக்கு இல்லாத மிகப்பெரிய ஓபனிங் இந்த அடிமை பெண் படத்துக்கு இருந்தது. எம்ஜிஆர் இது வரைக்கும் இவ்வளவு கிளாமரா எந்த படத்திலயும் பாத்துக்க முடியாது. டிரான்ஸ்பரண்டா கேர்ள்ஸ் யூஸ் பண்ற ஸ்விம் சூட் போட்டுக்கிட்டு ஜட்டி தெரியற மாதிரி படம் ஃபுல்லா செம்ம செக்ஸியே வருவாரு. அந்த காலத்துல இதெல்லாம் பாக்குறதுக்குன்னே மிகப்பெரிய பெண்கள் கூட்டம் அவரை தேடி வந்திருக்கலாம். இந்த காலத்துல நமக்கு இந்த படத்தை பார்க்கும் போதே கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. 1000 இளவே வா, 1000 இளவே வா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. எம்ஜிஆருடைய ஃபினாமினல் பிசிக், ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ், அவர் பாடியில் உள்ள ஆப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாருன்னு பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுமஸ்தானவராக காணப்படுவார் இந்த படம் ஃபுல்லாக. இந்த படத்துடைய மியூசிக் கே வி மகாதேவன், எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான். சந்திரபாபுடைய கடைசி காலகட்ட படம்னு இந்த படத்தை சொல்லலாம். ஜெயலலிதா டபுள் ஆக்ஷன், ஒருத்தர் கிராமத்து வீராங்கனை, இன்னொரு கேரக்டர் கிட்டத்தட்ட வில்லி மாதிரி அவங்க ஒரு இளவரசியாக வராங்க. இந்த படத்தில் மனோகர்னு இன்னொரு வில்லன் கூட இருக்காரு. பாதி படத்துக்கு மேலே ஷோ வராரு. அது ஒரு பக்கம் காமெடி ஓரளவுக்கு சுமாராகவே போகுது. அந்த காலத்தில் இது ஒரு மிகச்சிறந்த ஆல் டைம் என்டர்டெய்னராக இருந்திருக்கும். என்ன நமக்கு இப்போ ஹாலிவுட்டில் நிறைய வார் ஃபிலிம், இப்போ வந்த பாகுபலியெலாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் வர எம்ஜிஆர் தவிர வேறு எதுவுமே நமக்கு பெருசாக தெரியல. அடிமை பெண் படத்தோட ஸ்டோரியும் பாகுபலி படத்தோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட ஒரே லைனில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு இதுவும் ஒரு கிளாஸான கதை தான். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. ஜென்ரலாக எம்ஜிஆர் படத்துக்கு கொஞ்சம் வயசானவங்க தான் தேட்டருக்கு வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த படம்
சின்ன பசங்களாம் வந்து தியேட்டர் வந்து பார்த்தாங்க. இருந்தாலும் அவர்கள் ரசிக்கும் வண்ணம் பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்குதுன்னு தான் சொல்லணும். சோ பழம்பெரும் காவியமான அடிமை பெண் படத்துக்கு அப்புறம் அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ண தயாராகிட்டாங்க. அதுவும் விரைவில் வந்து சேரும். ரீமாஸ்டர் பண்ண படத்துல மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படம் பாட்ஷா கர்ணன். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல இந்த அடிமை பெண் படமும் வந்து சேர்ந்துடுச்சு. இந்த படத்தை அந்த காலத்துல ஒரு 10 வயசுல ஒரு பையன் பார்த்திருந்தா இன்னைக்கு அவருக்கு 60 வயசு ஆயிருக்கும். கிட்டத்தட்ட வாழ்க்கையோட கடைசி காலத்தை நோக்கி பயணிக்கும் அவர்களுக்கு இந்த படம் தங்களுடைய இளமை காலங்களை நினைத்து பார்க்கும் விதமாக அமைந்துள்ளதால் அந்த காலத்துல இந்த படத்தை யார் யாரெல்லாம் தியேட்டர்ல போய் பாத்தீங்களோ அவங்களாம் மறக்காம இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா படம் முடியும் போது அவங்க கண்கள்ல ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அதற்கான அர்த்தமும் ஆழமும் அவங்களுக்கு மட்டுமே புரியும். இந்த படம் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. தன்னுடைய வாழ்க்கையை இறுதி கட்டம் நோக்கி பயணிக்கும் அனைத்து முதியவர்களுக்கும் இப்படம் சமர்ப்பணம். மிச்ச இருக்க வாழ்க்கையும் ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி படங்கள் தியேட்டருக்கு வந்தா காசை மிச்சம் பண்ணாம தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து உங்களுடைய பொன்னான பழைய நினைவுகளையும் கொஞ்சம் புரட்டி பாருங்க. அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. இந்த படத்துக்கு 154 ரூபீஸ் எவ்வளவு கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு ரேட்டிங் கிடையாது. தன்னுடைய பழைய கால நினைவுகளை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தை போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இத நான் நல்ல படம்னு சொல்லி நல்ல படமா இனி ஆக போறது இல்ல. இது ஆல்ரெடி பேர் வாங்கின படம், புகழ்பெற்ற படம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ரசிங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். மிஸ்டர் பிச்சு.